ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கைப்பக்கம் சேனலில் மருதாணி இலைகள் எதுவும் பயன்படுத்தாமல் மருதாணி கோன் எதுவும் பயன்படுத்தாமல் நம்ம கைகளை அலங்கரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த முறையில் சமையல் பொருட்களை கொண்டு ஒரு மெஹந்தி ஒன்று ரெடி பண்ண போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கில் போயிடலாம் இப்போ இந்த மெஹந்தி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சில்வர் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த சில்வர் பவுலு பழசாக இருந்தாலும் பரவாயில்ல ஓட்டை இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா தீந்து போன பெயிண்ட்டு டப்பா அந்த மாதிரி எதாவது பயன்படுத்திக்கலாம் எடுத்த இந்த சில்வர் பவுலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் இது மூணையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சில்வர் போலில் நடுவில் கொஞ்சம் இடம் விட்ட மாதிரி இந்த மூணு பொருளையும் ஓரமாக ஒதுக்கி விடுங்க அடுத்ததாக இந்த சில்வர் பாத்திரத்தோட நடுப்பகுதியில் ஒரு கார்த்திகை விளக்கு ஒன்று வைங்க அப்படி இல்லைனா பழைய ஒரு சில்வர் கிளாஸ் ஏதாவது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை இந்த நடுப்பகுதியில் வச்சு இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சில்வர் பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வைங்க இப்போது இந்த சில்வர் பவுல் மேலே இன்னொரு சில்வர் பவுல் ஒன்று வைங்க கீழே இருக்கிற பவுலில் பார்த்தீங்கன்னா கேப் இல்லாத மாதிரி பார்த்து கொஞ்சம் பெருசாக பார்த்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு பாதி அளவு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வைங்க இப்போ அடுத்த பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மேலே உள்ள தண்ணி வச்சிருக்க சில்வர் பவுல எடுங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள கார்த்திகை விளக்கில் நம்ம ஏற்கனவே வச்சிருக்க அந்த பொருளோட எசன்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கும் அதை வச்சு தான் நம்ம மெஹந்திக்கு பயன்படுத்த போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விளக்கில் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சேர்த்துருந்த பொருளோட எசன்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கு இது ரெண்டு பேத்துக்கு ரெண்டு கையில் ஃபுல்லாகவே வச்சுக்கலாம் அளவுக்கு இந்த எசென்ஸ் போதும்னு இறக்கியிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக தேவை அப்படின்னா இன்னொரு பத்து நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா இந்த கார்த்திகை விளக்கு முழுவதுமே இந்த எசன்ஸ் இறங்கியிருக்கோம் இப்போ இந்த எசன்ஸோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு கலரில் குங்குமம் சேர்த்துக்கோங்க இந்த குங்குமம் பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் வைக்கிற போதுமான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இயற்கையான நம்ம செஞ்ச ஒரு மெஹந்தி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் கையில் காலில் எல்லாம் வச்சு நீங்கள் அலங்கரிக்கலாம் இந்த மெஹந்தி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்கள் கையில் அப்படியே இருக்கும் நீங்கள் இதை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் கையில் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மெஹந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ரொம்பவே இயற்கையானது கூட எந்தவித சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இதை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படி நீங்கள் மருதாணி கிடைக்காதவங்க இதை நீங்கள் பயன்படுத்தலாம் மருதாணி வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் காத்திருக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது உங்கள் கையை அலங்கரிச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கும் எளிமையான முறையில் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸில் ஒரு டிப்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது ரெண்டு சில்வர் பவுலுக்கு கேப்பில் அதிகப்படியான கேப் இருக்கக்கூடாது அப்படி கேப் இருந்ததுன்னா நிறைய புகை வரும் அப்படி புகை வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மைதா மாவோ கெட்டியாக பிசைஞ்சு அதை அந்த ஓரங்களில் ஒட்டி விட்டுருங்க அப்போ உங்களுக்கு கேப் இருக்காது அப்போ அந்த விளக்கில் உங்களுக்கு எசன்ஸு ஃபுல்லாக இறங்கியிருக்கும் இப்போது நம்ம ரெடி பண்ண இந்த மெஹந்தியோட ப்ராசஸ் என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் அதாவது நம்ம அடுப்பில் வச்சுருக்க அந்த மூணு பொருளோட அந்த பவுல் பார்த்திங்கன்னா நல்ல சூடு ஏறி அந்த பொருளோடய எசன்ஸ் எல்லாமே ஆவியாகி நம்ம மேலே வச்சுருக்க அந்த பவுல் மேலே போய் படிஞ்சிரும் அந்த கடியில் படியும் போது மேலே இருக்கிற தண்ணி சூடு ஏறி அதை நம்மளுக்கு நீராவியாக அந்த லிக்விட் கண்டெண்ட்டில் நம்ம இந்த விளக்கில் வந்து இறங்கிடுது இதுதான் இதோட ப்ராசஸ் இப்படி தான் நம்ம இந்த மெஹந்தி தயார் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கைப்பக்கம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ